டைட்டானிக் படத்தோட ஹீரோ சொன்ன இடம் ராமக்கல் மேடு. உலகத்திலேயே இந்த பூமியிலேயே மிகவும் சொர்க்கமான ஒரு இடம்னு சொன்னா நான் ராமக்கல் மேடை தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணாரு. அந்த இடம் இந்த கோம்பை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அது உச்சியில் தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. ராமக்கல் மேடை ஏன் உலகத்திலேயே வந்து நான் வந்து ஒரு பார்த்து வியந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கறத மேல போய் தான் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம மேல போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா சரியான ஒரு கைட வச்சு போனா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படியே மலையிலேயே நடந்து போயிடலாம். நம்ம கார்ல போறது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் டிராவல் அப்படியே சுத்தி போறதுக்கு. நம்ம இப்ப மலையில வந்து ஏறி பயணம் செஞ்சு மேல போக முடியுமா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க போலாம். பூமியிலே ரொம்ப சொர்க்கம்னா இந்த இடம் தான் சொல்ற அளவுக்கு இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் அப்படிங்கிற ஆசையில ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிபத்தியா? நம்மளும் போயிட்டு இருக்கோம். மேல வழியே இல்ல. இங்க பாருங்க, சரியான கைடு இருந்தா தான் போக முடியும் போல. நம்ம இடத்துக்கு போறது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம சுத்தினாலும் போயிடுவோம். இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம் நினைக்கிறேன். ரொம்ப இதுக்கு மேல வழி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஏப்பா வழி மாதிரியே தெரியலப்பா. ஆனா சொல்ல வேண்டியதானே, இங்க பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? ரகட பாண்டியா. எப்படியோ நம்ம ஒரு வழியா அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்ல. அது வந்து இந்த பகுதியோட பேரு, இந்த ஊரோட பேரு தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறது ராமக்கல் மேடுல இருக்கிற குறவன் புரோத்தி சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ராமக்கல் அப்படிங்கறது வந்து அந்த தெரியுது பாருங்க, அதுதான். அது மேல நின்று பாயிண்டா தான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப இதுல வந்து நம்ம ஏறி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இப்பவே மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நம்ம போக முடியாது. அதனாலதான் இங்க இருந்து நம்ம பிளேஸை காட்டிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்ல இருந்து பார்த்தா தேனி, கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இடங்களும் அப்படியே பச்சை பசேர் என்று காட்சி அளிக்குது. அப்படியே சுத்தமான மலை காற்று, பச்சை பசேரனும் மலை ஆகியவை தான் இந்த ராமக்கல் மேட்டை ஒரு மயக்கும் நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கு. இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குது. அந்த விஸ்டாக இருக்கட்டும், இருந்து பார்த்தா அப்படியே அந்த ஒளிரும் காற்றாடிகள் அப்படின்னு ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்கு. இதனால தான் இங்கே காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து விண்ட்மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட்மில்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள், அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கிருந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பார்க்கறதுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ வந்து இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது வந்து ஃபுல்லாக அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்திருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சி அளிக்குது. இதமாக காட்சி அளிக்கக்கூடிய பகுதி. அதனால தான் என்னவோ இப்போ டைட்டானிக் ஹீரோ வந்து இந்த இடத்த அவர் வந்து எவ்வளவோ இடத்துக்கு பயணமாயிருக்காரு. இருந்தாலும் பூமியிலேயே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் நான் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே உட்காந்து இங்கே நின்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன்.